வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில அகத்திப்பூ முட்டை பொரியல் எப்படி பண்றதுன்னு பாப்போம். எவ்வளவு அழகான பூ, பாக்கிறதுக்கே சூப்பரா இருக்குல்ல. அகத்திப்பூ நார்மலா கிடைக்காது, ஒருவேளை கீரை கடையில கிடைக்கலாம், இல்ல சொல்லி வச்சீங்கன்னா கீரைக்காரங்க கிட்ட சொல்லி வச்சீங்கன்னா கூட இது கொடுப்பாங்க. இது பொரியலா செஞ்சு சாப்பிடும் போது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இது ஃப்ரெண்டு நந்தினி அவங்க தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் முதல்ல. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப பொடியாக தேவையில்லை, ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீக்கிரமாகவே குக் ஆகிடும், இது கீரை மாதிரி தான். பூவை கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு பவுல் அளவுக்கு இருந்தாலும் இது வதங்கினா ரொம்ப கம்மியாயிடும், அதனால தான் கூட முட்டை போடுறது. அது இல்லாமல் இதில் லைட்டாக ஒரு கசப்புத்தன்மை இருக்கிறனால முட்டை போட்டால் அந்த கசப்புத்தன்மை தெரியாமல் நல்லா ஒரு டேஸ்டியாக வந்துடும். குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாயை ஸ்ப்ளிட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன், 1/2 டீஸ்பூன் சீரகம். அது ஃப்ரை ஆகும்போது கீறி வச்ச பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கினோடனே அகத்தி பூவை போட்டு வதக்கிக்கலாம். வதக்கும்போது அதனோட பிங்க் கலர் மாதிரி வயலட் கலரில் சேஞ்ச் ஆகுது, அது கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதை பெரட்டி விட்டு அப்படியே ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வச்சிடலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அதிலே தண்ணி விட்டுட்டு வந்துடும். ஸ்லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் வச்சாவே நல்லா வெந்து போயிடும். 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ இதை ஓரமாக தள்ளிட்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஹையில் வச்சு இதை பெரட்டி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே போட்ட உப்பே கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அதனால நான் முட்டைக்கு உப்பு போடலை. இது ஒரு 90% இந்த முட்டை குக் ஆனோடனே இதோடு சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் கூட கீறி தான் போட்டு அதை ரிமூவ் பண்ணிடலாம். பச்சை மிளகாயை ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த பச்சை கலர் தண்டு வரும்போது அதுவும் சேர்த்து வாய்க்காகப்படும், அதனால் அப்படியே முழுசாக கீறி போட்டோம்னா அப்புறம் கடைசியாக நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ சூப்பரான அகத்திப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சத்தானதும் கூட, இது ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். இந்த அகத்திப்பூ கிடச்சதுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.